தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 26 தொடங்கி 37 முடிய. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறிவாளியா, அறிவிலியா, அன்பு ஆண்டவரே, ஞான நூலின் ஆசிரியர் இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வாறு தொடங்குகிறார். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிழிகள் ஆனார்கள் என்று சொல்லி, கண்ணுக்கு புலப்படக்கூடிய படைப்பையெல்லாம் பார்த்து கொண்டு, கைவினை பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டு படைத்தவரை, கைவினைஞரை மறந்து போனார்கள். உலக அழகில் வீழ்ந்தபடியால் அழகிற்கெல்லாம் மூச்சாக இருக்கின்ற ஆண்டவராகிய உம்மை மறந்து போனார்கள். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போது, அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்பி விடுகிறார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. ஆம், ஆண்டவரின் மூது படைப்பு பொருளெல்லாம் அழகாக அற்புதமாக இருக்கிறது. அந்த அழகிலே நாங்கள் மயங்கி அழகிற்கெல்லாம் மூச்சாகிய உம்மை மறந்து போகிறோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே இந்த அறிவீனத்திலிருந்து, அற்ப குணத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக என்று என செய்தியில் சொன்னீரேன். நோவாவின் காலத்தில் இருந்ததைப் போலவே, லோத்தின் காலத்தில் இருந்ததைப் போலவே மானிட மகனின் வருகையின் போதும் இருக்கும் என்று சொல்லி, ஆம், நோவாவின் காலத்திலே இறை தந்தையினுடைய சொல்லுக்கு நோவா மற்றவனுடைய குடும்பத்தின் மற்றமே கீழ்ப்படிந்தவர்கள் ஆனார்கள். மற்றவர்கள் உம்மை உதாசனப்படுத்தினார்கள், எனவே பேரழிவை சந்தித்தார்கள். லோத்தின் காலத்திலும் கூட சிற்றின்பத்திலும் ஒழுங்கினத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அழிந்து போனார்கள். ஒரு சிலரை காப்பாற்றப்பட்டார்கள். எனவே இந்த உலக போக்கை பார்க்கிறோம். அந்த உலகின் போக்கில் அவ செய்கிறார் இவ செய்கிறார் என்பதற்காக நாங்கள்
அவர்கள் செய்வது போல் செய்யாதபடிக்கு உமது திருவுளப்படி உமது படிப்பினையின்படி வாழ கற்றுக்கொள்வோமாக. நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற திறமை போற்றுதலுக்குரியது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிலேயே நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு அழிந்து விடாதபடிக்கு காப்பாற்றுவீராக எங்கே என்று சொல்லி இறையாச்சினுடைய பிரசன்னத்தை கேட்கின்ற பொழுது எங்கே பிணம் இருக்குமோ அங்கேயே கழுகுகள் கூடும் என்று சொல்லி கடினமான வார்த்தையை நீர் என்ற செய்தியை நிறைவு செய்கின்ற பொழுது சொல்லுகின்றீரே, ஆம் ஆண்டவரே, நாங்கள் சதையோடு தங்கிவிடாதபடிக்கு கழுகுகளைப் போல சதை தேடக்கூடியவர்களாக சவத்தை தேடக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு உயிரை தேடக்கூடியவராக உம்மை தேடக்கூடியவராக உமது ஆவியை தேடக்கூடியவர்களாக அதை எங்களுக்குள் வைத்து கொண்டு ஆவிக்குரிய பரிசுத்தராக வாழ்வதற்கு துணை புரிவீராக. இதன் வழியாக நாங்கள் உயிருக்கு உள்ளத்திற்கு உமது ஆவிக்கு ஆத்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. இதன் வழியாக என்னாலுமே மீட்டெடுக்கப்படுவோமாக காப்பாற்றப்படுவோமாக. ஆமீன்.